ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 9 துருவ மகாராஜா இல்லம் திரும்புதல் என்னும் தலைப்பில் பதம் 4. சதம் விவக்ஷந்தம் அதத் விதம் ஹரேர் ஞாத்வாஷ்ய சர்வஷ்ய ச ஹ்ருதி அவஸ்தித கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோல. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ச முழுமுதற் கடவுள், தம் துருவ மன்னர், விவக்ஷந்தம் அவரது தன்மைகளை பற்றி பிரார்த்திக்க விரும்பினார். அதத் விதம் அதில் அனுபவம் இல்லை. ஹரி முழுமுதற் கடவுள். ஞாத்வா புரிந்து கொண்டு. அஷ்ய துருவ மகாராஜாவின். சர்வஷ்ய அனைவரின். ச மேலும். ஹிருதி இதயத்தில். அவஸ்தித அவஸ்தித இருக்கின்ற. கிருத அஞ்சலிம் கூப்பிய கரங்களுடன் இருந்து. பிரம்மயேன வேத மந்திரங்களிடத்துள்ள உறுதி. கம்புனா அவரது சங்கினால். பஸ்பர்ஷ தொட்டார். பாலம் சிறுவன். கிருபையா அளவற்ற கருணையினால். கபோலே முன்தலையில். டிரான்ஸ்லேஷன். துருவ மன்னன் சிறுவனாக இருந்த போதிலும் முழு முதற் கடவுளை சிறந்த வார்த்தைகளினால் வழிபட வேண்டுமென்று விரும்பினார். அவர் அனுபவமில்லாதவர். எனவே துருவனால் உடனே தன்னிலைக்கு வர முடியவில்லை. அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் துருவ மன்னனின் இத்தகைய நிலையை புரிந்து கொண்டார். அவர் தமது காரணமற்ற கருணையினால் தன் முன்னே குவித்த கைகளுடன் நின்று கொண்டிருந்த துருவ மன்னனின் முன்தலையினை தன் கையிலிருந்த சங்கினால் தொட்டார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபாத். பகவானின் திருக்கல்யாண குணங்களை வழிபட வேண்டுமென்று ஒவ்வொரு பக்தனுமே விரும்புகிறான். பக்தர்கள் எல்லோரும் பகவானின் கல்யாண குணங்களை கேட்கவும் எந்நேரம் புகழவும் ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் சில வேளைகளில் தங்கள் அடக்கத்தினால் அவர்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டது போல உணர்கின்றனர். அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் முழு முதற் கடவுள் தன்னை வர்ணிக்கும் ஆற்றலை ஒரு பக்தனுக்கு அளிக்கிறார். இதிலிருந்து ஒரு பக்தன் முழு முதற் கடவுளை பற்றி எழுதவும் பேசவும் அவனுக்கு வார்த்தைகளை அள்ளி வழங்குபவர் அவன் உள்ளத்தில் இருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். இதனை ஸ்ரீமத் பகவத்கீதை 10 அத்தியாயம் உறுதி செய்கிறது. பகவான் மீது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒருவனுக்கு தமக்கு தொண்டு புரிவதற்காக அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுள்ளிருக்கும் பகவானே தன் கட்டளையின் மூலம் அறிவிக்கிறார். துருவ மன்னன் பகவானை எப்படி புகழ்வது என்னும் அனுபவமில்லாமல் தயங்கியதால் அளவற்ற கருணையுடையவரான பகவான் விஷ்ணு தனது கையிலிருந்த சங்கினால் துருவனது முன்தலையினை தொட்டார். உடனே துருவன் எல்லாம் கடந்த ஆனந்த பரவச நிலையான உன்னத நிலையை அடைந்தார். அந்த நிலைக்கு பிரம்மமயம் என்று பெயர். ஏனெனில் ஒருவர் இந்த நிலையை அடைய பெற்றால் அவர் எழுப்பும் ஒளியானது வேதங்களின் ஒளியுடன் இழைந்து செல்லும். இது உலகிலுள்ள சாதாரண ஒளி அதிர்வல்ல.
ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஒளி அதிர்வு சாதாரண எழுத்துக்களில் காணப்படினும் கூட அதனை இந்த உலகிற்கு உரியதென்றோ அல்லது உலகியல் என்றோ யாரும் கருதுவது கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 9 துருவ மகாராஜா இல்லம் திரும்புதல் என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.